வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழ் கிரியேஷன் சேனல். நான் உங்கள் ஹரி பிரசாத். மார்வல் படங்களில் இனிஷியலாக ஸ்கிரிப்டில் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி ஃபைனலாக அதை படத்தில் கொண்டு வராமல் விட்ட அந்த அன்யூஸ்டு ஸ்கிரிப்ட் ஐடியாஸை பற்றி தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஆல்ரெடி அவென்ஜர்ஸ் இன்ஃபினிட்டி வார், என் கேம் அண்ட் ஃபேஸ் ஒன் மார்வல் படங்களில் இருந்த அந்த அன்யூஸ்டு ஸ்கிரிப்ட் ஐடியாஸை பற்றி நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த வீடியோஸ் எல்லாமே இப்போதைக்கு சேனலில் தான் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதை தொடர்ந்து இப்போதைக்கு ஃபேஸ் டூ படங்கள், அயன்மேன் த்ரீ படத்திலிருந்து அண்ட்மேன் ஒன் படம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த படங்களில் என்னென்ன அன்யூஸ்டு ஸ்கிரிப்ட் ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கறதுதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அட்லீஸ்ட் பாதி படம் வரைக்கும் ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருப்போம். பட் அதுக்கப்புறம் தான் தெரியும் அது போலியான மாண்டரின் அப்படிங்கிற ஒருத்தரை அயன்மேன் த்ரீ படத்தில் வில்லனாவே கூட்டிட்டு வரல, அதுக்கு பதிலாக ஒருத்தரை வச்சு நடிக்க வச்சிருக்காங்கிறதே ஃபேன்ஸுக்கு தெரிய வரும். பட் ஆனால் இனிஷியல் ஸ்கிரிப்டில் உண்மையான மாண்டரினே வில்லனா கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜான் ஃபேவரோ ட்ரை பண்ணாராம். பட் வெயிட், ஜான் ஃபேவரோ தான் அயன்மேன் த்ரீ படத்தோட டேரக்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. எஸ் அவர் கிடையாது, பட் ஆனால் இனிஷியலாக அவர் தான் அயன்மேன் த்ரீ படத்தையும் டைரக்ட் பண்ணுறதா இருந்திருக்கு. அயன்மேன் த்ரீ படத்திலையாவது அட்லீஸ்ட் உண்மையான மாண்டரினை கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஜான் ஃபேவரோ நினைச்சிருக்காரு. பட் ஆனால் அப்போதைக்கு மார்வல் அந்த ஐடியாவிலேயே இல்லை. அண்ட் அது இல்லாமல் இவர் வச்சிருக்க நிறைய ஐடியாஸ்க்கு மார்வல் அப்போதைக்கு கொஞ்சம் எகென்ஸ்டாக இருந்த காரணத்தினால தான் நமக்கு விருப்பில்லாத ஐடியாஸை வச்சு கண்டிப்பாக ஒரு படத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜான் ஃபேவரோ அயன்மேன் த்ரீ படத்தோட டைரக்டர் பொசிஷன்லேருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறம் வேற ஒருத்தர டைரக்டராக போட்டு அந்த படத்தை வித்தியாசமாக எடுத்து கொடுத்துட்டாங்க. அண்ட் ஜான் ஃபேவரோ மட்டும் படத்தை டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்ச உண்மையான மாண்டரினையே கூட்டிட்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். பட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், உண்மையான மாண்டரின் அயன்மேன் த்ரீ படத்தில் வந்திருந்தா இப்போ நம்ம அயன்மேன் கேரக்டரை எம்சியூக்குள்ள எப்படி பார்த்துருப்போனே கண்டிப்பாக சொல்ல முடியாதுல்ல. ஆனால் நடந்தது எல்லாமே நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நினச்சிக்குவோம். அடுத்து இதே அயன்மேன் த்ரீ படத்தில் டோனி ஸ்டார் கூட அம்மா வர மாதிரி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸை ஆக்சுவலாக ஷூட்டே பண்ணியிருக்காங்களாம். அந்த ஐடியாவை ஸ்கிரிப்டிலிருந்து அவங்க ரிமூவ் பண்ணலை, அதை வச்சு ஒரு சீக்வன்ஸை ஷூட்டும் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதை ஃபைனலாக படத்தில் கொண்டு வரல. ஸோ சிவில் வார் படத்தோட எண்டில் டோனி ஸ்டார் கூட பேரண்ட்ஸ் இறந்ததை வச்சு தானே ஒரு ஸ்டோரியவே லைட்டாக நகர்த்தி இருப்பாங்க. அதனால் சிவில் வார் படத்தில் அந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸை ஒட்டுக்காக காமிச்சிக்கலாம் நினச்சி மேபி இந்த படத்தில் வரக்கூடிய ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸை கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபேஸ் டூவில் ரெண்டாவது ரிலீஸ் ஆன தோர் டார்க் வேல் படத்தில் மேலக்கித் தான் வில்லனாக வந்திருப்பாரு. பட் இருந்தாலும் படத்தோட இனிஷியல் டெவலப்மெண்ட் அப்போ ஸ்கிரிப்டில் நம்ம ஹெலாவை தான் வில்லனாக கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணாங்களாம். பட் ஹெலாவை அந்த படத்தில் வில்லனாக கூட்டிகிட்டு வந்திருந்தா எப்படி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இனிஷியலாக அவங்க தான் வில்லனோட சாய்ஸாக இருந்தாங்களாம். அண்ட் இந்த விஷயத்தை பற்றி ஆக்சுவலாக கெவின் ஃபேகியே ஒரு இன்டர்வியூவில் ஓப்பனாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இனிஷியலாக ஹெலா தான் வில்லனாக வர மாதிரி இருந்துச்சாம். பட் ஆனால் ஒரு சில வேரியஸ் ரீசன்ஸ்க்காக நம்ம ஹெலா இந்த படத்துக்கு வில்லனாக செட் ஆக மாட்டாங்கன்னு முடிவு பண்ணி தான் ஃபைனலாக மேலக்கித்தை இந்த படத்தோட வில்லனாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம். அண்ட் அந்த ஒரு சில காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி கெவின் ஃபேகி அந்த இன்டர்வியூவில் எதுவும் ரிவீல் பண்ணலை. பட் என்ன ரீசனாக வேணாலும் இருந்துட்டு போகட்டும், நல்ல வேலை ஹெலா கேரக்டர் டார்க் வேல் படத்தில் வில்லனாக கூட்டிகிட்டு வரல. அப்படி கூட்டிகிட்டு வந்திருந்தால் எனக்கு தெரிஞ்சு மேலக்கித்தை மொக்க பண்ண மாதிரி ஹெலாவையும் அந்த படத்தில் மொக்க பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் தோர் ராக்னராக் படத்தில் ஹெலாவை ரொம்ப டாமினண்ட்டான ஒரு வில்லனாகவே காமிச்சிருப்பாங்க. அதனால் அட்லீஸ்ட் தோர் ராக்னராக் படமாவது நல்லா இருந்தது இல்லை. அதனால் இது என்ன ரீசனால் பண்ணாங்களோ தெரியல, பட் ஃபேன்ஸுக்கு ஒரு வகையில் நல்லது தான் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு வழியாக மேலக்கித் தான் இந்த படத்தோட வில்லனாக இருக்க போகிறாருங்கிறத முடிவு பண்ண உடனே இனிஷியல் ஸ்கிரிப்டில் மேலக்கித் கேரக்டருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருந்தாங்களாம். அவருக்கு ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்க மாதிரியும் அவரோட பேக் ஸ்டோரியை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இனிஷியல் ஸ்கிரிப்ட் அமைஞ்சுதான். இந்த டார்க் வேல் படத்தில் மேலக்கித் கேரக்டர் ரொம்ப அண்டர்மைண்டான ஒரு வில்லன் கேரக்டராக தெரியறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் உலகத்தை டார்க் வேல்டாக மாற்றணும்னு நினைக்கிறாரு. பட் எதுக்காக அவர் உலகத்தை டார்க்காக மாற்றணும்னு நினைக்கிறாரு, அவரோட பேக் ஸ்டோரி தான் என்ன அப்படிங்கிறத ஒழுங்காகவே இந்த படத்தில் எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்க மாட்டாங்க. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடலாம். அந்த வீக்னஸ் போகிற மாதிரி ஆக்சுவலாக மேலக்கித்தோட பேக் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்காம். நம்ம மேலக்கித்தோட ஃபேமிலியை காட்டுற மாதிரியும் நம்ம மேலக்கித்துக்கு ஜஸ்ட் ஈத்தர ஆஸ்கார்ட்லேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஆஸ்கார்ட் மேலே ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்க மாதிரியும் ஒரு சின்ன பேக் ஸ்டோரியை எழுதியிருக்காங்களாம். அவரோட ஃபேமிலி இறப்புக்கு இந்த பக்கம் ஒரு வகையில் ஆஸ்கார்ட் தான் காரணம் அப்படிங்கிறனால ஆல்ரெடி படத்தில் பார்த்த மாதிரி ஜஸ்ட் ஈத்தர் எடுக்கிறதுக்காக மட்டும் மேலக்கித் ஆஸ்கார்ட் வர மாதிரி இல்லாமல் ஆஸ்கார்ட் மேலே பர்சனல் வெஞ்சன்ஸோட ஆஸ்கார்டை பழிவாங்கிறதுக்காக அங்கே அட்டாக் பண்ண வர மாதிரியும் தான் ஒரு ஸ்டோரியை இனிஷியல் ஸ்கிரிப்டில் ரைட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த விஷயத்தை ஃபைனலாக படத்தில் ஏன் கொண்டு வராமல் விட்டாங்கன்னே தெரியல. ஏன்னா மேலக்கித்துக்கு கேரக்டர் டெப்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கூட டார்க் வேல் படத்தில் இருக்காது. அது இருந்திருந்தால் கண்டிப்பாக படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. அடுத்து இதே டார்க் வேல் படத்தோட கிளைமேக்ஸ் பேட்டில், நம்ம தோருக்கும் மேலக்கித்துக்கு இடையில வர சண்டை அந்தளவுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்காது. ஒரு ஆவரேஜான ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கும். பட் அந்த ஆவரேஜான ஃபைட் சீக்வன்ஸ்லேயே ஒரு இம்ப்ரெசிவான ஃபைட் சீக்வன்ஸை இனிஷியலாக ஸ்கிரிப்டில் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கே தோருக்கும் மேலக்கித்துக்கு நடக்கிற கிளைமேக்ஸ் சண்டை எப்பவே பார்த்தீங்கன்னா ஒன்பது ரயில்ஸுமே
ஒன்னோட ஒன்று கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் எல்லா ரேம்ஸும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும். அப்படி இருக்கப்ப நம்ம தோர் லைட்டிங்கை சம்மன் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெல், நம்ம பூமி மட்டும் இருக்க பட்சத்தில் பூமியில் இருக்க வானத்திலிருந்து லைட்னிங் சம்மன் ஆகியிருக்கும். பட் அப்போதைக்கு 9 ரேலுமும் ஒன்னோட ஒன்று பக்கத்துலேயே இருக்கனால அந்த 9 ரேலுமோட அட்மாஸ்பியர்லேருந்து தானே ஒட்டுக்கா தோருக்கு லைட்னிங் சம்மன் ஆகியிருக்கும். வெல், அந்த மாதிரி 9 ரேலுமிலிருந்து ஒட்டுக்கா லைட்னிங்கை சம்மன் பண்ணி தோர் இந்த பக்கம் மேலக்கி தடிக்கிற மாதிரிலாம் ஒரு விஷயத்தை ஸ்கிரிப்டில் அவங்க யோசிச்சு வச்சிருக்காங்க. பட் அந்த சீக்வன்ஸ் கேட்கறதுக்கே தாறுமாறாக இருந்தாலும் அந்த 9 ரேலுமிலிருந்துமே லைட்டிங்கை சம்மன் பண்ணுற மாதிரி சிஜிஐ பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால சிஜிஐக்கெல்லாம் அவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னு யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் என்ன கேட்டால் கொஞ்சம் காசு செலவு பண்ணி அந்த சீக்வன்ஸை எப்படியாவது படத்தில் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு ஆவரேஜான படத்துலையும் இம்ப்ரெசிவான ஒரு சீக்வன்ஸ் இருந்ததுரா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு அமைஞ்சிருக்கும். தோருக்கும் ஒரு நல்ல மோமெண்ட்டாக அமைஞ்சிருக்கும். ஏன் அதை கொண்டு வராமல் விட்டாங்கன்னு தெரியல. அடுத்து இது ஸ்கிராப்ட் ஐடியா கிடையாது. பட் ஆனால் தோர் டார்க் ஹோல் படத்தை இனிஷியலாக பேட்டி ஜென்கின்ஸ் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்ததாம். ஒண்டர் உமன் 1984 அந்த ரெண்டு படத்தை டைரக்ட் பண்ணாங்கல்ல, அந்த டேரக்டர் தான் ஆக்சுவலாக தோர் டார்க் ஹோல் படத்தை டைரக்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. அண்ட் அவங்க தோர் டார்க் ஹோல் படத்தில் ஜெயினுக்கும் தோருக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஒரு ஸ்டோரியை எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இனிஷியலாக யோசிச்சாங்களாம். பட் அப்போதைக்கு ஆல்ரெடி அவென்ஜர்ஸ் 1 படத்தில் நம்ம தோருக்கு லோக்கிக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் உண்மையிலுமே நல்லா இருந்தது. அதனால தோருக்கு லோக்கிக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணி இந்த டார்க் ஹோல் ஸ்டோரியை எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மார்வல் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க அந்த கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் இந்த பக்கம் பேட்டி ஜென்கின்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஒத்து வரல. ஆனால் அவங்க தோர் டார்க் ஹோல் படத்திலிருந்து ரிமூவ் ஆகி இந்த பக்கம் ஒண்டர் உமன் படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி பேட்டி ஜென்கின்ஸ் இந்த டார்க் ஹோல் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தா இந்த படம் டிஃப்ரெண்டாக தான் அமைஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் லோக்கிக்கு தோருக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் தான் என கேட்டால் தோர் டார்க் ஹோல் படத்தில் ரொம்ப பெஸ்ட்டாக அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த விஷயமும் இல்லைன்னா தோர் டார்க் ஹோல் படம் இன்னும் மட்டமான ஒரு படமாக போயிருக்கும். அதனால பேட்டி ஜென்கின்ஸ் வந்து இந்த தோர் லோக்கி ரிலேஷன்ஷிப்பை அந்த படத்தில் பார்க்காம இருந்திருந்தா அது என்ன கேட்டால் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அதனால பேட்டி ஜென்கின்ஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணாமல் இருந்தது இப்போதைக்கு நல்லது. அண்ட் அது இல்லாமல் ஒண்டர் உமன் படத்தை டைரக்ட் பண்ணதுனால தானே நமக்கு ஒரு நல்ல படமும் கிடைச்சிது. அதனால பேட்டி ஜென்கின்ஸ் இந்த படத்திலிருந்து விலகினது ஒரு ஃபேனாக பார்க்குறப்ப ரொம்ப நல்ல விஷயங்கிற மாதிரி தான் தெரியுது. அடுத்து இந்த ஃபேஸில் 3வது ரிலீஸ் ஆன கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜர் படத்தில் ஒரு சின்ன ஸ்கிராப்ட் ஐடியா இருக்குது. இந்த படத்தில் இனிஷியலாக ஹாக்காயை ஒரு சின்ன கேமியோ ரோலில் கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரூசோ பிரதர்ஸ் பிளான் பண்ணாங்களாம். படத்திலே பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு கிட்டிருந்து ஒரு கட்டத்தில் தப்பிச்சிருப்பார்ல. வெல், டெக்னிக்கலாக அது அப்போ ஷீல்டே கிடையாது, அதுக்குள்ளே ஏகப்பட்ட ஹைட்ரா ஏஜென்ட்ஸு இருந்தாங்க. பட் இருந்தாலும் மேலோட்டமாக பார்க்குறப்ப ஷீல்டு கிட்டிருந்து நம்ம கேப்டன் தப்பிச்சிருப்பார்ல. அந்த சமயத்தில் ஷீல்டு இந்த பக்கம் ஹாக்காயை ஹையர் பண்ணி தான் கேப்டன் அமெரிக்காவை பிடிக்கவே ட்ரை பண்ணியிருப்பாங்களாம். ஏன்னா ஹாக்காய் ஒரு ஷீல்டு ஏஜென்ட், ஷீல்டு கிட்டிருந்து தப்பிச்சு போனவங்களை பிடிச்சிட்டு வருது. அந்த மாதிரி ஒரு சில வேலை தான் அந்த ஏஜென்ட்டாக இருக்க எங்களாருமே செய்வாங்க. அதனால ஷீல்டு ஹாக்காயை அனுப்பி கேப்டன் அமெரிக்காவை பிடிக்க தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ஹாக்காய்க்கு ஆல்ரெடி கேப்டன் அமெரிக்கா நல்லவருங்கிறது நல்லாவே தெரியும். அவர் எது பண்ணாலும் அது நல்லதுக்கு தாங்கிறது ஹாக்காய் அப்படி நம்புவார். அந்த ஒரு ரீசனால கேப்டன் அமெரிக்காவை அவரே தப்பிக்க வைக்கிற மாதிரி காமிப்பாங்களாம். நம்ம கேப்டன் அமெரிக்கா போட்டிருக்க அந்த ஷீல்டோட சூட்டில் ஒரு சின்ன ட்ராக்கர் இருக்கும். அந்த ட்ராக்கரை யூஸ் பண்ணி தான் இப்போதைக்கு ஷீல்டு கேப்டன் அமெரிக்கா எங்கே போயிட்டு இருக்காருங்கிறத ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உண்மையை இந்த பக்கம் கேப்டன் அமெரிக்கா கிட்ட சொல்றது மூலமா கேப்டன் அமெரிக்கா அவரோட பழைய ஷீல்டு சூட்டை அங்கேயே போட்டுட்டு அவர் மட்டும் தனியாக எஸ்கேப் ஆயிடுவாராம். நம்ம ஹாக்காயே கேப்டன் அமெரிக்காவை அங்கே எஸ்கேப் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்கிரிப்டை எழுதியிருக்காங்க. அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸில் மட்டும் நம்ம ஹாக்காய் இந்த படத்தில் கேமியோ கொடுக்குற மாதிரி தான் இருந்திருக்கு. பட் ஆனால் ஃபைனலாக என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஹாக்காயோட கேமியோ அந்த சூட்டை வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கிறது அந்த ஸ்டோரியை மொத்தமாக அவங்க படத்திலிருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன கேட்டால் கொண்டு வந்திருக்கலாம், நம்ம ஹாக்காய்க்குன்னு ஒரு தனி சோலோ படம் இப்போ வரைக்கும் வரல. அதனால மோஸ்ட்டாக நிறைய படங்களில் ஹாக்காய் சின்ன சின்ன கேமியோ கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஹாக்காய் கேரக்டரை எம்சியூக்குள்ள கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும். பட் எதனால் கொண்டு வராமல் விட்டாங்கன்னு தெரியல. கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வால்யூம் 1 படத்தில் இனிஷியலாக கார்டியன்ஸோட ஒரு மெம்பராக ராக்கெட் ரக்கூனை இன்ட்ரடியூஸே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானே பண்ணாங்களாம். அதுக்கு மெயின் ரீசன் அப்போதைக்கு சிஜிஐ ரொம்ப சூப்பராகவே டெவலப் ஆகியிருந்தாலும் ராக்கெட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜிஐ தான் பண்ண போகிறோம். சப்போஸ் சிஜிஐ லைட்டாக பிசிறு தட்டினாலும் அந்த கேரக்டர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கார்ட்டூனிஷ் கேரக்டர் மாதிரி தெரிஞ்சிருவார்ல. ஸோ அந்த ஒரு பயத்துக்காகவே இனிஷியல் ஸ்கிரிப்டில் ராக்கெட்டை இந்த படத்தில் கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானே பண்ணாங்களாம். பட் ஃபைனலாக என்ன இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், சிஜிஐயை முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் மார்வல் தைரியம் கொடுக்க அதுக்கப்புறம் ஃபைனலாக ராக்கெட் ரக்கூனை வச்சு அந்த ஸ்கிரிப்டை எழுதிட்டாங்க. நல்ல வேலை தலைவர் ராக்கெட் ரக்கூனை இப்படியோ படத்தில் உள்ள கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வராமல் இருந்தால் யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபேவரட்டான கார்டியன் கேரக்டர் அவருக்கு நீ இப்போதைக்கு ஃபேன் பேஸே இருக்கு. அப்படி இருக்க ஒரு ஃபேவரட் கேரக்டரை எம்சியூவில் நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணியிருப்போம்ல. நல்ல வேலை கொண்டு வந்தாங்க. அடுத்து அவென்ஜர்ஸ் 1 படத்தில் என்னதான் ஏஜென்ட் ஃபில் கார்சன் சாகர மாதிரி காமிச்சிருந்தாலும் அடுத்து ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஷீல்டு சீரீஸில் அவர் உயிரோடு தான் இருக்காருங்கிற மாதிரி காமிச்சு திருப்பி ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்துருவாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஷீல்டு எம்சியூவோட கேனனா என்ன அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாமல் தான் இருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்டாக கேனனாக தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அப்போதைக்கு ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படம் எடுத்துகிட்டு இருந்த சமயத்தில் அது மேபி கேனனாக இருக்கலாங்கிற மாதிரி நம்ம ஜாஸ் வீடன் யோசிச்சாரோ என்னமோ தெரியல. ஏஜென்ட் ஃபில் கார்சன் இப்போதைக்கு உயிரோடு தான் இருக்காருங்கிற விஷயத்தை அவென்ஜர்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் ஸ்கிரிப்டில் ரைட் பண்ணாராம். அடுத்து இந்த விஷயத்தை சீக்வன்ஸாக எடுக்கலாம் அப்படின்னு ஜாஸ் வீடன் முடிவு பண்ணுறப்ப இது அப்போதைக்கு போயிட்டு இருக்க அந்த அல்ட்ரான் பிளாட்டுக்கு கண்டிப்பாக படத்தில் சீக்வன்ஸாக வச்சா அது படத்தோட பிளாட்டையே டிவியேட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபில் கார்சன் எப்படி உயிரோடு வந்தாருங்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷனை இந்த பக்கம் அவென்ஜர்ஸ் மனசில் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில்
படத்தில் இந்த விஷயம் இந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாஸ் வீடனுக்கு தோணியிருக்கு. அதனால் அதை படமாக எடுக்காமல் ஸ்கிரிப்டிலிருந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. அடுத்து ஃபேஸ் டூவில் கடைசியாக ரிலீஸ் ஆன ஆன்மேன் 1 படத்தில் ஒரு சின்ன ஸ்கிராப்ட் ஐடியா இருக்கு. ஸோ ஆல்ரெடி கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜர் படத்தில் ஆர்னிம் சோலா கேரக்டர் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி ரிட்டர்ன் ஆகியிருப்பார்ல, பட் இருந்தாலும் அந்த ஃபெசிலிட்டியை ஹைட்ரா மொத்தமாக டஸ்ட் ஆகி பண்ணியிருப்பாங்க. அதோடு சேர்ந்து ஆர்னிம் சோலா ப்ரோக்ராமும் ஆக்சுவலாக டஸ்ட் ஆகி பண்ண மாதிரி தான் அந்த படத்தில் காமிக்கப்பட்டிருக்கும். பட் ஆனால் உண்மையிலுமே ஆர்னிம் சோலா அந்த இடத்துல ஃபுல்லாக டஸ்ட் ஆகியிருக்க மாட்டாராம், ஏன்னா அது ஒரு ப்ரோக்ராம் தானே. அதனால் திருப்பி அந்த ப்ரோக்ராம் ஒரு ரோபோட் வடிவத்தில் ஆன்ட்மேன் 1 படத்தில் அப்பியர் ஆகிற மாதிரி தான் இனிஷியலாக அந்த படத்தோட ஸ்கிரிப்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக ஆன்ட்மேன் 1 படத்தில் கெரியன் கிராஸ் அவரோட அந்த எல்லோ பார்ட்டிக்கல் எல்லோ சூட்டை ரெடி பண்ணதுக்கப்புறம் நிறையா பையர்ஸ், அதில் ஒரு சில பேர் கிரிமினல்ஸாக தான் இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனை கொடுத்துருப்பார்ல. அந்த ப்ரெசன்டேஷனுக்கு ஆர்னிம் சோலா ப்ரோக்ராமும் ஒரு ரோபோட் வடிவத்தில் அப்பியர் ஆகிற மாதிரி இருந்துச்சாம். அண்ட் ஆர்னிம் சோலாவும் எல்லோ பார்ட்டிகல்ஸை வாங்க ட்ரை பண்ணுற மாதிரி தான் அந்த மொத்த ஸ்கிரிப்டும் போயிருக்கு. பட் இருந்தாலும் ஃபைனலாக அந்த ஒரு விஷயத்தை ஸ்கிரிப்டில் இருந்து டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆன்ட்மேன் 1 படத்தில் திருப்பி ஆர்னிம் சோலா கேரக்டர் ரிட்டர்ன் கூட்டிட்டு வரல. அப்படி ரிட்டர்ன் கூட்டிட்டு வராதனால கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜர் படத்திலேயே மொத்தமாக அந்த ப்ரோக்ராம் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியே இப்போதைக்கு நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஃபேஸ் 2 படங்களை யூஸ் பண்ணாத அந்த ஸ்கிரிப்ட் ஐடியாஸாக இருக்கிறது எல்லாமே முடிஞ்சது. அண்ட் இதை தாண்டி இருக்கிற ஐடியாஸை ஆல்ரெடி நம்ம வேறு வீடியோவில் பேசியாச்சுங்கிறதுனால தான் புது ஐடியாஸை பற்றி மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். அதனால் இந்த வீடியோவில் பார்த்த ஐடியாஸில் எந்த ஐடியாவை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே படத்தில் கொண்டு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க. உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழர் ரித் கிரியேஷன் சேனல்.